ஆண்டவர் நல்லவர் நல்லவர் என்று பாடுவேன் என் ஆண்டவர் வல்லவர் வல்லவர் என்று போற்றுவேன் என்னை வெறுப்பதில்லை அவர் ஒளியானவர் என்னை மறப்பதில்லை அவர் அன்பானவர் என்னை வெறுப்பதில்லை அவர் ஒளியானவர் என்னை மறப்பதில்லை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி கூறுகிறோம் இந்நாளில் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் உமக்கு போற்றுகிறோம் இந்த நாளில் நன்மையால் எங்களை முடிசூட்டி ஆசீர்வாதமாய் எங்களை குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி வழிநடத்தினீரே உமக்கு நன்றி ராஜா நீர் எங்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் மனிதர் மாறிப்போகலாம் நீரோ மாறாதவராய் எங்கள் பலவீன நேரங்களில் எங்களை பலப்படுத்தி சோர்ந்து போகிற வேளையில் உற்சாகம் அளிக்கிறவர் இந்த நாளையும் உம்முடைய பலத்தினால் கொண்டு செல்ல எங்களை ஆசீர்வதியும் யோவான் 15 நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருப்பது போல நாங்களும் நீர் எங்களுக்கு கற்பிக்கிறவைகளில் நடந்து உம்முடைய சிநேகிதராக மாற எங்களை ஆசீர்வதியும் நான் உன் மீது அன்பு கூறுவது போல உன் அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக ஒருவன் தன் நண்பருக்காக தன் உயிரை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடமும் இல்லை என்று கூறினீரே இயேசுவே நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் நாங்கள் உம்மை மட்டும் போற்றிக்கொண்டு காத்திருந்து மன்றாட வேண்டும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை வீணடிக்காமல் உம் வார்த்தையின்படி நடக்க இந்நாளை எங்களுக்கு ஆசீர்வதியும் தகப்பனே இந்த மன்றாட்டுகளை எல்லாம் தூய கன்னிமரியாவின் வழியாக உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம் ஆமேன் பொதுக்காலம் 31 வாரம் வியாழக்கிழமை இன்று திருச்சபை புனித சார்லஸ் பொரோமியோ அவர்களின் திருவிழாவை கொண்டாடுகிறது நற்செய்தி வாசகம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை திருவசனங்கள் 1-10 முடிய அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார் உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார் வீட்டிற்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமற் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார்
அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதரர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை பற்றி சற்றே சிந்திப்போம். இயேசுவின் செயல்களைக் கண்டு பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் முணுமுணுத்தனர். இவர் பாபிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே. புகார் கூறும் இந்த வெளிவேடக்காரர்களை பார்த்து இயேசு இரண்டு உவமைகளை கூறுகிறார். காணாமற் போன ஆடு மற்றும் காணாமற் போன திராக்மாவை குறித்த உவமைகள். இந்த உவமைகளில் மகிழ்ச்சி மகிழுங்கள் என மகிழ்வை குறிக்கும் வார்த்தைகள் இயேசு எத்தனை முறை பயன்படுத்தியுள்ளார் என்பதை கணித்து பாருங்கள். ஆம், இவை மகிழ்ச்சியின் உவமைகள். இந்த உவமைகள் மூலமாக இயேசு இவ்வாறு கூறுகிறார். நீங்கள் முணுமுணுக்கிறீர்கள், ஆனால் என்னுடைய தந்தை மகிழ்ச்சி அடைகிறார். இதுதான் ஆழமான நற்செய்தி. தந்தையின் மகிழ்ச்சி, யாரையும் இழந்துவிட விரும்பாத தந்தையின் மகிழ்ச்சி. இழந்ததற்காக அவர் காத்திருக்கவில்லை, இழந்தவற்றை தேடிச் செல்கிறார். கண்டடையும் வரை தேடுகிறார். தனக்கு சொந்தமான எதையும் இழந்து விடுவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் அன்பினால் பலவீனமடைந்தவர், அதனால் தேடிச் செல்கிறார். தன்னிடமிருந்து தொலைவில் இருப்பவர்களை, தான் இழந்து விட்டவர்களை தேடித் திரிகிறார். அவர் தேடும் இறைவன். இழந்துவிட்ட ஆடை தேடும் ஒரு நல்ல ஆயன். ஆட்டை கண்டுபிடித்த பிறகு என்ன செய்கிறார்? அதை தன் தோல் மேல் சுமக்கிறார். கொண்டு வந்து மந்தையோடு சேர்க்கிறார். இனிமேல் அந்த ஆடு இழந்து போனது அல்ல, காணாமல் தொலைந்து போனது அல்ல, அது அந்த மந்தையிலிருந்து பிரிக்க முடியாத ஓர் அங்கம். அது இழந்துவிட்ட அடையாளத்தை திரும்ப பெற்றுள்ளது. இழந்ததற்கும் இழக்காததற்கும் இனிமேல் எந்த வேறுபாடும் பாகுபாடும் இல்லை. காரணம், இழந்துவிட்டதெல்லாம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு செய்வதில் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறார். பாவியின் மரணமல்ல, வாழ்க்கையே இறைவனின் மகிழ்ச்சி. அதுவே பெருமகிழ்ச்சி. இயேசுவை பற்றி முணுமுணுத்தவர்கள் அவரிடமிருந்து எவ்வளவோ தொலைவில் உள்ளனர். இறைவனின் இதயத்திலிருந்து எவ்வளவோ தொலைவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவை தெரியாது, இறைவனை தெரியாது. நல்ல மனிதனாக ஒரு சில நடைமுறைகளை மட்டும் பின்பற்றினால் போதும் என்று நினைத்தனர். வெறும் சம்பிரதாய வெறியர்கள், முணுமுணுத்தலின் வெளிவேடக்காரர்கள். ஆனால் தந்தைக்கு சொந்தமானது மகிழ்ச்சி, அன்பின் ஆனந்தம். ஆனால் நானோ பாவி, நான் பாவம் செய்தேன். ஆனால் இறைவன் சொல்கிறார், நான் உன்னை நேசிக்கின்றேன், நான் உன்னை தேடி வருகிறேன், நான் உன்னை வீட்டுக்கு திரும்பி கொண்டு வருகிறேன். இவர்தான் நமது தந்தையான இறைவன். புனித வளனார் எப்போதும் இயேசுவோடு இருந்தார். எல்லா துயரங்களிலும் இறைவனான தன் குழந்தையின் பிரசன்னம் அவருக்கு ஆறுதல் அளித்தது. ஒரு முறை மட்டும் எருசலேம் பயணத்துக்கிடையில் அவர் இயேசுவை இழந்தார். இறைவனை இழந்த பாவியின் துயரத்தோடு குழந்தை இயேசுவை தேடினார். கண்டடைந்தார். இறைவனிடம் ஒன்றுபடும் பாவியின் ஆனந்தத்தை வளனார் அனுபவித்தார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என் ஆண்டவர் என் சார்பில் உள்ளார், நான் எதற்கும் பயப்படவே மாட்டேன். என் ஆண்டவர் என் சார்பில் உள்ளார், நான் எதற்கும் பயப்படவே மாட்டேன்.
எதிரிகளின் சூழ்ச்சிகளை வென்றவர், எத்தீங்கும் இல்லாமல் காப்பவர், எதிரிகளின் சூழ்ச்சிகளை வென்றவர், எத்தீங்கும் இல்லாமல் காப்பவர். புனிதர்களின் அருள்மொழி. இறைவனின் கையில் அனைத்துமே மிகையாய் இருக்கின்றன. ஏனென்றால் அவர் வல்லமையின் இறைவன் மற்றும் மாட்சிமிக்க அரசர். புனித முதலாம் கலிஸ்து. மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உம்மை குறித்த தெய்வீக சிந்தனைகளால் இந்த புதிய நாளை நாங்கள் துவங்குகின்றோம். இந்த நாள் முழுவதும் உம்மோடு இணைந்து வாழ்வதற்கு நீர் ஆசீர்வதியும். உலகமயமான எண்ணங்களும் நாட்டங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் போராட்டங்களும் எங்களை விட்டு அகன்று போவதாக. தெய்வீக கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் விரும்புவது போல் வாழ்வதற்கான ஆற்றலும் சக்தியும் எங்களுக்கு தாரும். ஓ நல்ல தெய்வமே, எங்களுக்கு எல்லாம் நன்மையாக மாற்றுவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாங்கள் துவங்குகின்றோம். எங்களுக்காக அழகான திட்டங்கள் வைத்த ஆண்டவரே, எங்களை குறித்து அக்கறையுள்ள ஆண்டவரே, உமது தெய்வீக கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் மனித சக்திகளால் முடியாத காரியங்கள் இன்றைய நாள் நீர் எங்களுக்காக நிகழ்த்தும். கடந்த காலங்களில் நாங்கள் உழைத்த உழைப்புகள் வீணாக போயிருந்தால், எங்கள் கனவுகள் உடைந்து போயிருந்தால், அளவிட முடியாத துன்பத் துயரங்களிலும் வேதனைகளிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், இந்த நாளில் ஒரு புதிய துவக்கம் எங்களுக்கு தாரும். புதிய ஆற்றலும் சக்தியும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களோடு இணைந்து இன்றைய நாள் தங்களையும் கரங்களில் அர்ப்பணிக்கின்ற கோடிக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நோயாளிகள் சௌக்கியம் அடைவதாக, கடின பாவிகள் மனம் மாறுவதாக, குடும்பங்களில் வேதனைகளும் துன்பங்களுமாக வாழ்கின்ற மக்களுக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் இன்று உருவாக்கும் ஆண்டவரே. அந்தகார சக்திகளுடைய எல்லா சூழ்ச்சிகளில் இருந்தும் சாத்தானின் கொடிய விபத்துகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்திருளும். எல்லா துர்மரணங்களில் இருந்தும் எங்களை காத்திருளும். 1 பேதுரு 5:6 சொல்வது போல், கடவுளின் வல்லமைக்க கரத்தின் கீழில் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் என்ற வாக்குறுதியின்படி எங்களை உயர்த்தும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை இன்றைய நாள் வழிநடத்தும் ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்த ஜெபங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த நாள் முழுவதையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். என்னை குறித்து திட்டமுள்ளவர், அழிவின் திட்டமல்ல வாழ வைக்கும் திட்டமே. என்னை குறித்து திட்டமுள்ளவர், அழிவின் திட்டமல்ல வாழ வைக்கும் திட்டமே. அம்மாவின் கருவிடிலே அறிந்தவர், தம் உள்ள கையில் என் பெயரை பொறித்தவர். அம்மாவின் கருவினிலே அறிந்தவர், தம் உள்ள கையில் என் பெயரை பொறித்தவர். அவர் அன்பானவர், என்னை வெறுப்பதில்லை. அவர் ஒளியானவர், என்னை மறப்பதில்லை.
வாழ்ந்த வாழ்க்கையில் ஆறுதலின் மகிழ்ச்சி கீதம் மீட்டினார் அழுது புலம்பி வாழ்ந்த வாழ்க்கையில் ஆறுதலின் மகிழ்ச்சி கீதம் மீட்டினார் பாவத்தின் இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் பேரொளியால் ஒளி வீச வந்தாரே பாவத்தின் இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் பேரொளியால் ஒளி வீச வந்தாரே அவர் அன்பானவர் என்னை வெறுப்பதில்லை அவர் ஒளியானவர் என்னை மறப்பதில்லை நல்லவர் நல்லவர் என்று பாடுவே என் ஆண்டவர் வல்லவர் வல்லவர் என்று போற்றுவே ஆண்டவர் நல்லவர் நல்லவர் என்று பாடுவே என் ஆண்டவர் வல்லவர் வல்லவர் என்று போற்றுவே நல்லவர் நல்லவர் என்று பாடுவே என் ஆண்டவர் நல்லவர் நல்லவர் என்று போற்றுவே